tamilcinemanew.in. டிக்டாக். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பேரை மறுபடியும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிக்டாக் பத்தி நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தோம். அதுல நடந்த அசம்பவம் இதை குறித்தும் அந்த வீடியோல சொல்லியிருந்தோம். கடந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா டிக்டாக்கை தடை செய்ய போறதா உச்சநீதிமன்றம் வழக்கு தொடர்ந்து அது தடை நீக்கம் செய்யப்பட்டது. அதில் வர வீடியோக்களை ஆபாச வீடியோக்களும் இல்லை லைவ் வீடியோன்னு சொல்லிட்டு மற்ற ஜாதியை வந்து தவறாக பேசுறது இந்த மாதிரி வீடியோலாம் ஃபில்டர் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க ஃபைனலாக. ஆனால் அதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. தொடர்ந்து பெண்கள் அரைகுறை ஆடையோட டிக்டாக்ல வீடியோ போடுறதும் சில பேர் லைவ்ன்ற பேரில் கண்ணாமணம் திட்டிக்கிறதும் ரெண்டு குரூப்புக்குள்ள சண்டை வர்றதும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கும் போது சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இதுக்கும் மீறி உயிரிழப்புக்கு வரைக்கும் போகுது. லாஸ்ட் வீடியோலும் நம்ம ஒரு உயிரிழப்பை பற்றி தான் சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு மூன்று உயிர் போயிருக்கு டிக்டாக்னால. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் பார்த்தீங்கன்னா தண்டவாளத்துக்கிட்ட போயிட்டு டிக்டாக் வீடியோ பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மாற்றி மாற்றி பல ஆடியோக்களுக்கு அவங்க மேட்ச் பண்ணி வீடியோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது தண்டவாளத்துக்குள்ளேயே போயிட்டு வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதிவேகத்தில் வந்த ரயில் பார்த்தீங்கன்னா அவங்க நாலு பேரையும் நோக்கி வந்திருக்கு. இதில் ஒரு நபர் மட்டும் சுகாரிச்சுக்கிட்டு அங்கேருந்து குச்சிட்டாரு. ஆனால் மூணு பேர் மேலே அதிவேகத்தில் வந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மோதிடுச்சு. உடல் பாகங்கள் சிதறி போயிருக்குது. டிக்டாக்கின் மோகத்தால் பல உயிர்கள் தொடர்ந்து நம்ம இழந்துக்கிட்டே வரோம். டிக்டாக்ல என்ன ஒரு நல்ல வசதினா நம்மளோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தலாம். அதில் ஒரு பர்சன்ட் இல்லை 2% தான் நமக்கு நன்மை கிடைக்குது, மீதி 98% நமக்கு தீமை தான். முக்கியமாக நம்ம என்ன இழக்கிறோன்னா நம்மளோட நேரம். எந்த ஒரு விளையாளையும் ஈடுகொடுக்க முடியாத நேரத்தை நம்ம டிக்டாக் மூலயமா இழந்துக்கிட்டு வரோம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கும் மேலெல்லாம் டிக்டாக் பயன்படுத்துகிற நபர்கள் இருக்காங்க. இப்போ இல்லத்தரசிகள் கூட டிக்டாக்ல முழுங்கி போய் எந்த வேலையும் செய்யாமல் எனி டைம் டிக்டாக்கையும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்க ஒரு குரூப்னா டிக்டாக் வீடியோ பண்ணுற ஒரு குரூப். இந்த மாதிரி நம்ம பொன்னான நேரத்தை அந்த டிக்டாக்லேயே முழுமையாக நம்ம அழிச்சிடறோம். இதனால நம்ம மூளை அடுத்த யோசிக்கிறதையும் நிறுத்து போயிடுது. நம்மளோட வாழ்க்கை காலத்தை நம்ம இழந்துக்கிட்டே வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்றத எப்போ புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. டிக்டாக் பயன்படுத்தின நான் சொல்கிறேன், ஏன்னா டிக்டாக் லான்ச் பண்ண டைமில் நானும் நிறைய டிக்டாக்காக டைம் செலவு பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு நாள் உட்காந்து யோசித்தேன், நாம் இந்த டிக்டாக்கு நிறைய டைம் ஒதுக்குறோமோ நம்மளோட வேலைகளை நம்ம கவனம் செலுத்துறது இல்லையோ. ஏன்னா நம்ம ஒரு ஜாப் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்பில் கவனம் செலுத்தினா தான் அதுக்கான நம்ம மேன்மை அடைய முடியும். இல்லை அதுலேருந்து நம்ம டைவிஷன் வேறு பக்கம் திரும்புதுன்னா கண்டிப்பாக நம்மளை அது ஒரு முட்டுக்கட்டையாக தான் போடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டிக்டாக் மக்களை முட்டுக்கட்டையாக போட்டு தனக்கு அடிமையாக்கி வச்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த ஆப். இன்னமும் உங்களுக்கு டிக்டாக்ல இப்படி ஒரு பைத்தியமா இருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட வாழ்க்கைக்கான அடுத்த முயற்சியில நீங்க ஈடுபடலாம். காலம்ன்றது இந்த அடுத்த செகண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி கிடைக்காதது. எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இழந்த செகண்ட், ஏதாவது நான் இந்த ஆடியோ பேசும்போது முதல் வார்த்தை பேசியிருப்பேன், அந்த வார்த்தைகள் திருப்பும் எனக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நேரம் கடந்து போறோம். அந்த நேரத்தை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும், முறையா பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி டிக்டாக் ஆப்புக்கெல்லாம் போயிட்டு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. இன்னைக்கு இந்த மூணு உயிரிழப்புக்கும் இந்த டிக்டாக் ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஸோ இனிமேலாவது கொஞ்சம் விழிப்புட இருங்க. மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.